Taste the daily. சேலத்தில் கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். சேலம் 51வது கோட்டம் மணியனூர் காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி வீட்டுக்குள் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததில் பொருட்கள் சேதமானதோடு பொதுமக்கள் உறங்க முடியாமலும் தவித்தனர். கழிவுநீர் கால்வாயை சரிவர தூர்வாராமல் இருந்ததால் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் மனித கழிவுகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் உழவுவதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சேலத்தாம்பட்டியில் குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கனமழை காரணமாக சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பியதால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் தரைத்தளத்தில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணிகளில் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இதேபோல் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.